தமிழ்நாட்டில் டாப் 5 இடங்களில் இருக்கக்கூடிய சீரியல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சீரியலுக்குன்னு சொல்லி ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வகையில் வார வாரம் வெளியாகிற டிஆர்பியை வச்சு தமிழ்நாட்டில் எந்தெந்த சீரியல் 5 இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் 46வது வாரத்திற்கான டிஆர்பியில் பார்க்குறப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியல் தான் மேஜராக 5 இடங்களில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் முதல் இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீரியல் அப்படின்னா கயல் சீரியல் தான் முதல் இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஸோ தமிழ்நாட்டு லெவலில் அப்படிங்கிறப்போ இரண்டாம் இடத்துல சுந்தரி சீரியல் இருக்குது, அதுவும் சன் தொலைக்காட்சி ஒளிபரப்பாகிற ஒரு சீரியல் தான். மூன்றாம் இடத்துல வானத்தை போல சீரியல் இருந்துகிட்ருக்கு. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாலாம் இடத்துல எதிர்நீச்சல் சீரியல், தொடர்ச்சியாக ஒரு முன்னிலையில் எதிர்நீச்சல் சீரியல் இருந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ச்சியாக முன்னிலை வகிச்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஐந்தாம் இடத்துல தமிழ்நாடு லெவலில் ரோஜா சீரியல் இருக்குது அப்படிங்கிறது தான். ரோஜா சீரியல் இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் நல்ல முன்னேற்றத்துக்குரிய வரக்கூடிய சீரியலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் டாப் 5 இடங்களில் இருக்கக்கூடிய சீரியல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.